ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு சில பேருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்பா இருக்கலாம், மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு, எனக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோவும் இது. ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பேசிக்ஸ்ல இருந்து நான் இதுல சொல்லி தர போறேன், வரக்கூடிய எல்லா சீரீஸையும் வந்து தொடர்ந்து பாருங்க. இது உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் இல்ல, நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கானிக் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கான அர்த்தம் என்ன, இயற்கை உணவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அந்த மாதிரி தான் ஆர்கானிக் அப்படின்ற அந்த வேர்டும் எதுல இருந்து வந்துச்சுன்னா, இயற்கையா தான் இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமுமே கிடைக்குது, இயற்கையில இருந்து இது கிடைக்குது, அதாவது ஃப்ரம் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து இதை வந்து நம்ம வந்து கிடைக்குது, இதுல இருந்து கிடைக்குது நமக்கு அப்படின்னு இது வந்து நம்பப்பட்டுச்சு. சோ பெர்சிலியஸ் அப்படின்றவரு வைட்டல் ஃபோர்ஸ் தியரி அப்படின்னு ஒண்ணு ப்ரப்போஸ் பண்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமுமே நாம வந்து உற்பத்தி பண்ண முடியாது, அது இயற்கையாவே ஏதோ ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ்னால இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடியது இது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது இது இப்படிதான் அப்படின்னு ரொம்ப நாள் வரைக்கும் நம்பப்பட்டுச்சு. இது எது வரைக்கும் நம்பப்பட்டுச்சுன்னா, முதல்ல சிந்தசிஸ் பண்ணப்பட்ட ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து யூரியா, அது ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து சிந்தசிஸ் பண்ணப்படுது. சோ இது வந்து என்ன அப்படின்னா, அது வரைக்குமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இயற்கையில இருந்து தான் கிடைக்கும், மனிதர்களால அதை உற்பத்தி பண்ண முடியாதுன்னு நம்பப்பட்ட விஷயம், இந்த யூரியாவோடைய ப்ரிப்பரேஷனுக்கு பிறகு, அதாவது அமோனியம் சயனேட் அப்படின்ற ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து அது ப்ரிப்பேர் பண்ணப்படுது. சோ அதன் பிறகுதான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நாம சிந்தசிஸ் பண்ணவும் முடியும் அப்படின்ற ஒரு இதுக்கு வராங்க. சோ ஆல்ரெடி அதை வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொன்னதுனால இப்பவுமே நம்ம வந்து அது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்ற டிவிஷன்ல படிச்சுட்டு இருக்கோம். சரி, இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில என்ன படிக்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்றது வந்து கெமிஸ்ட்ரி ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ். பீரியாடிக் டேபிள்ல அவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கும் போது இந்த கார்பனுக்கு மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கார்பனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுக்கு பேர் வந்து நம்ம கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கேட்டினேஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பன் தன்னோடைய இணைஞ்சுக்கும், அதாவது கார்பன் கார்பனோடைய சேர்ந்து ஒரு அதாவது காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அது வந்து என்னன்னா, அது வந்து ஒரு லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ். கார்பன் வந்து இன்னொரு கார்பனோட சேருது, அந்த கார்பன் இன்னொரு கார்பனோட சேருது, அந்த கார்பன் இன்னொரு கார்பனோட சேருது. சோ கார்பனோட வேலன்சி வந்து நாலு, நாலு பாண்ட் இது வந்து மேக் பண்ண முடியும். சோ நிறைய காம்பவுண்ட்ஸ் இது வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்டா கம்பைன் ஆகி நிறைய காம்பவுண்ட்ஸ் இது வந்து கொடுக்குது. ஒரே மாலிகுலர் ஃபார்ம்லால இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் கூட வெவ்வேறு பண்புகள் இருக்கு, அதாவது நம்ம ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அது அதாவது ஒரு ஒரே ஃபார்ம்லா இருந்ததுனாலும் அது டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. சோ அது ஐசோமர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம், அவங்களுக்கு வெவ்வேறு பண்புகள் இருக்கு. சோ அது மாதிரி ஒரு கார்பன் மத்த கார்பனோட எப்படி இணையுது, இல்ல மத்த எலமெண்ட்ஸோட அது இருக்கும் பொழுது அதோடைய பண்பு என்னவா ஆகுது அப்படின்றத தான் நீங்க வந்து இதுல படிக்க போறீங்க. சோ மொத்தமா பார்க்கும்போது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நிறைய நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கு வெவ்வேறு பண்புகள் இருக்கு. அப்போ அதை நம்ம ஒரு தனி டிவிஷனா தான் படிச்சாகணும், அதை தான் நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து படிக்க போறீங்க. கார்பன் எப்படி இணையுது, எதனால பண்புகள் வேறுபடுது அப்படின்ற அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்பவே ஈஸியா இருக்கும், உங்களால வந்து அதை விரும்பி படிக்கிறதுக்கும் முடியும். சோ அடுத்த வீடியோவில் கார்பன் ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸோடைய பொதுப்படையான பண்புகள் என்னென்ன அப்படின்றத வந்து நான் சொல்றேன். சோ கீப் வாட்சிங். நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.